ஹலன் என்பவர் குவைத்தில் இந்தியர் ஒருவர் குவைத்தினுடைய போலீஸால துரத்தி துரத்தி கைது செய்யப்பட்டிருக்காரு. 71 நபர்கள் விபச்சாரம் செய்து மாட்டியிருக்காங்க. அவர்கள் குறித்து பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த ரைடுல மட்டும் 351 வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குவைத்தினுடைய முக்கியமான செய்திகள் இருக்கு. வீடியோ முழுவதுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் தகவல் நம்முடைய இந்தியர் குறித்து. சபால்நேசர் ஏரியாவில் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபர் வந்து குவைத்தினுடைய போலீஸால் துரத்தி பிடிக்கப்பட்டிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா 9 வருஷமாக குவைத்தில் விசாவே இல்லாமல் இருந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே பல வழக்குகள் குவைத்தில் வந்து இருந்திருக்கு. அதாவது திருட்டு கேஸு, கொலை கொள்ளை போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டது, அதாவது மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டதுன்ட்டு இவர் மேலே பல வழக்குகள் குவைத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் தினாரா இவர் வந்து அந்த கொலை கொள்ளை இந்த மாதிரியான சம்பவங்களிலிருந்து அவர் வந்து பெனிஃபிட்டாக வாங்கியிருக்காரு. குவைத்தினுடைய தற்பொழுது நீதிமன்றம் வந்து இவரை குவைத்தினுடைய ஜெயிலில் அடைச்சிட்டு இந்த நாயை ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 9 வருஷம் அவருடைய குடும்பங்களை பிரிஞ்சு குவைத்தில் கொலை கொள்ளை திருட்டு வேலை களவாணித்தனம் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா இவர் எவ்வளோ பெரிய கேடுகட்ட நபராக இருப்பார் அப்படிங்கிறத நம்முடைய இந்திய நாட்டவராக போயிட்டார். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த நபர் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த செய்தி, குவைத்தினுடைய பர்ரல் ராஹியா ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாராய ஃபேக்ட்ரி. அந்த சாராய ஃபேக்ட்ரியை 6 வெளிநாட்டவர்கள் மட்டுமே வந்து ரன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்பொழுதே பிரம்மாண்டமாக இருக்குது அந்த சாராய ஃபேக்ட்ரி. அங்கே இருந்த 268 பேரல்களை குவைத்தினுடைய போலீஸ் வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. 7000 சாராய பாட்டில் வந்து ரெடியாக குவைத் முழுவதும் சப்ளைக்காக வந்து வச்சுருந்துருக்காங்க. அதையுமே குவைத்தினுடைய போலீஸ் வந்து அடைச்சி உடச்சி அதை வந்து ஒரு 6 மாதிரி வந்து ஓடி இருக்குது. அந்தளவிற்கு அவங்க சாராய ஃபேக்ட்ரி வந்து ரன் பண்ணியிருக்காங்க. குவைத்தில் வந்து இந்த மாதிரியான தவறுகள் செய்வது உங்களுடைய ஏரியாக்களில் யாராவது இருக்கிறத பார்த்தீங்கன்னா 112 அப்படிங்கிற குவைத்தினுடைய எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஹாட்லைன் நம்பர் 1-888-411-411 இந்த நம்பருக்கும் கால் பண்ணி தாராளமாக சொல்லுங்கள். உங்களுடைய தகவல்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். குவைத் போலீஸ் சாராய ஃபேக்ட்ரியிலிருந்து பல்வேறு ரசாயனங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. வெறும் தண்ணியில் கெமிக்கலை கலந்து அதை 3-4 தினாருக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் குடிகார கோவிந்தாக்கள் வந்து வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தை யோசிச்சாவது இந்த பழக்கத்திலேருந்து சீக்கிரமே விடுபட்டுருங்க. அடுத்ததாக குவைத்தில் விபச்சாரம் பார்த்தீங்கன்னா பெருகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. 71 நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கி 351 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாருமே எந்த இடத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹபுலா, சால்மியா, ஹவல்லி இந்த மாதிரியான இடங்களில் தான் அதிகமான நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாருமே தற்பொழுது சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கு குவைத்தினுடைய போலீஸாரால் பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் குவைத்தில் கடுமையான சட்டங்களை இவர்களுக்கு வந்து கொடுத்து அனுப்பணும். எதையாவது கட் பண்ணி அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அனுப்பிட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த தவறுலாம் குறைஞ்சிடும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதுதான் டிக்கெட் ரேட் பார்த்துருவோம். சென்னையிலிருந்து குவைத்திற்கு 17,500 ரூபாய்க்கும், குவைத்திலிருந்து சென்னைக்கு 30 தினாருக்கும் இந்தியா ஏர்லைன்ஸில் வந்து டிக்கெட் போட்டுக்கலாம். திருச்சி டு குவைத்து, குவைத் டு திருச்சி இதுக்கு வந்து புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விமானங்கள் அவைலபிளாக இருக்குது. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் அடுத்த மாதம் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த விமானம் வந்து செயல்பட இருக்குது. திருச்சி டு குவைத் 16,500 ரூபாய்க்கும், குவைத் டு திருச்சி வந்து 7,500 ரூபாலேருந்து 8,500 ரூபா வரைக்கும் டிக்கெட் ரேட் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி திருவனந்தபுரம் டு குவைத் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கும், குவைத் டு திருவனந்தபுரம் 30 தினாருக்கும் வந்து டிக்கெட் ரேட் இருக்குது. மதுரை டு குவைத் வந்து நேரடி விமான சேவை இல்லைனாலும் நமக்கு 19,000-20,000 ரூபாய்க்கே வந்து டிக்கெட் ரேட் இருக்குது. அதே மாதிரி குவைத்லேருந்து மதுரைக்கு நம்ம 30 தினாருக்குள்ளே வந்து நம்ம டிக்கெட் ரேட்டு எடுத்துக்கிட முடியுது. அதான் குவைத்தினுடைய தினார் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இது அல்மிலா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. ஒரு தினார் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 266.88 ரூபாய் இருக்குது. 100 தினார் அனுப்புகிறோம் அப்படின்னா 26,680 ரூபாய் வந்து ஊருக்கு அனுப்ப முடியும். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு தினாரினுடைய மதிப்பு 1,035 ரூபாயாக இருக்குது. 100 தினார் அனுப்பக்கூடிய நண்பர்கள் 1,03,500 ரூபா வந்து அவருடைய சொந்த நாட்டிற்கு அனுப்ப முடியும். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.